வணக்கம். திருவண்ணாமலையிலிருந்து முனைவர் திருப்புகழ் வி. ராமு. பொய்யினை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இந்த புவனத்தில் வளம் வருகின்றன. பொய் சொல்வது பலருக்கு எளிய கூற்றாக உள்ளது. உலக நீதி என்ற அற்புதமான நூலை எழுதிய உலகநாதர் என்பவர் சொல்கிறார், இறந்தாலும் பொய்தன்னை சொல்ல வேண்டாம், இறந்தாலும் பொய்தன்னை சொல்ல வேண்டாம் என்ற அற்புதமான இந்த கூற்றுக்கு இலக்கணமாக விளங்கியவர் யார் என்று சொன்னால் ஹரிச்சந்திரன். அது பின்னர் பார்ப்போம். வள்ளுவர் சொல்கிறார், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் சொல்லாமல் இருந்தால் அதுவே நீ அறம் செய்ததற்கு சமம் என்று வள்ளுவர் பேசுகிறார். அப்ப இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? நிறைய பொய் சொல்கிறோம், அறம் செய்வதில்லை. அறம் செய்ய வேண்டாம், ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும். எங்கள் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், இன்றைய காலகட்டத்திலே பொய் என்றால் புளியோதரை, சத்தியம் என்றால் சர்க்கரை பொங்கல், கொலை என்றால் குலோப் ஜாமன் என்று நகைச்சுவையாக மேடையிலே சொல்வார். இங்கு நகைச்சுவை அல்ல, நினைத்து பாருங்கள், இது நகைச்சுவை படுகின்ற இடமா இது? சான்றோர்களே, இன்றைக்கு பொய் பெருகிய காரணத்தினாலே மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் இன்னைக்கு கொரோனா போன்ற பல்வேறு நோய்களை இங்கே உற்பத்தி செய்து நம்ம எல்லாம் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நாம் இன்றைய பொய், களவு, கள், காமம், கொலை, இந்த ஐந்தையும் பஞ்ச மா பாதகம் என்று சொல்வார்கள். மா பாதக செயல், மிகப்பெரிய கொடுமையான பாவ செயல் இந்த ஐந்தும். அந்த ஐந்திலே ஒன்றுதான் பொய். அதனால்தான் பாரதி சொல்லுகின்றான், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொன்னவன் பொய் சொல்ல கூடாது பாப்பா என்று அற்புதமாக பாப்பாவிற்கு ஒரு பாடத்தை வகுத்து விடுகிறான் பாரதி. காரணம், இன்றைக்கு குழந்தைகள் மிக எளிமையாக வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா என்று சொன்னால், ஓ முடித்து விட்டேனே, மிக எளிமையாக ஆசிரியர்களிடம், பெற்றோரிடம், பெரியவர்களிடம் மிக எளிமையாக பொய் சொல்கின்றன குழந்தைகள். அவற்றை வள்ளுவர் சொல்வதைப் போல சின்னதாக விஷச்செடி அந்த முள் மரம் இருக்கும் பொழுது அதை களைந்து விட வேண்டும், பெரிய மரமாகும் என்று சொன்னால் அதை களைவது கடினம், மாறாக நம் கையை அது பதம் பார்த்துவிடும். சிறிய குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது இந்த பொய் சொல்லல், இந்த பித்தலாட்டம் செய்தல், நடித்தல், இது போன்ற விஷயங்களை பிள்ளைகளிடமிருந்து களைந்து விட வேண்டும். அப்படி களையவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகள் பெரியவர்களான பிறகு அந்த பெரியவனுடைய வாழ்க்கை, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை களையாக மாறிவிடும். அந்த சிறியதாக இருக்கின்ற போது அந்த களையை களைந்து விட வேண்டும். அப்படி களையவில்லை என்று சொன்னால் அது அந்த வாழ்க்கையே களையாக மாறிவிடும். அதுதான் பிள்ளைகள், எங்க என் பிள்ளைலாம் நாங்கள் சொல்றத கேட்கறது இல்லைங்க, ஏன் கேட்கறது இல்லை? சிறிய வயதிலே அவனை அடித்து உதைத்து திட்டி வளர்க்கவில்லை. அடியாத மாடு படியாது, அடிக்காத பிள்ளையும் முறுக்காத மீசையும் முறுப்பட மாட்டார்கள். சிதுக்கினால்தான் மரம் கூட மேசையாகும், அடி வாங்குதலுக்கு உள்ளானால்தான் தங்கம் கூட அணிகலனாக மாறும், பட்டை தீட்டுதலுக்கு உட்பட்டாதான் வைரக்கல் அது உடம்பிலே அணிகின்ற ஒரு அற்புதமாக ஜொலிக்கின்ற ஒரு ஆபரணமாக மாறும். நாம் திட்டுவதை ரொம்ப தப்பா நினைக்கிறோம், பிள்ளை என்ன நினைப்பானோ என்று நினைக்கிறார்கள், அது தவறு. சான்றோர்களே, அந்த பொய் என்னும் மிகப்பெரிய களை, வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை எளிமையாக வீழ்த்திவிடும். பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானை என்று சொல்வார்கள். பொய் கூட கவிதைக்காக சொல்லலாம். ஏனென்று சொன்னால், கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன் கற்பனையில் மிதமிஞ்சியவன். கவிதை என்ற பறவைக்கு இரண்டு சிறகுகள் வேண்டும், ஒரு சிறகு கற்பனை என்று சொன்னால் ஒரு சிறகு கருத்து, அதாவது உண்மை. உண்மை ஒரு சிறகு, கற்பனை ஒரு சிறகு. சான்றோர்களே, இந்த அற்புதமான உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வடலூர் சென்றால் பார்க்கலாம், இந்த அறைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் புலால் உண்ணாமல் இருப்பவர்கள் இந்த அறைக்குள் பிரவேசிக்கலாம் அப்படி என்று போட்டிருப்பார்கள். என்ன பொருள்?
புலால் உண்பவர்கள் அந்த அறைக்குள் பிரவேசிக்க கூடாது. அதுபோல குழந்தைகள் பொய் சொல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய அறம். அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் சத்திய ஹரிச்சந்திரன். வெறும் ஹரிச்சந்திரன் இல்லை, அதனால்தான் படத்தின் பெயர் கூட சத்திய ஹரிச்சந்திரா என்று வைத்தார்கள். அதனுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிக அற்புதமாக நடித்திருப்பார். 7 வயதிலே மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்கிறார். அன்று முதல் பொய் சொல்லக்கூடாது என்ற கொள்கையை கடைபிடித்து அதையே சத்தியமேவ ஜெயதே என்று சொல்லி சத்தியம்தான் உயர்ந்தது என்று அதை கடைபிடித்து கடைசியிலே இந்தியாவிற்கு ஆங்கிலேயரிடமிருந்து ஐரோப்பியர்களிடமிருந்து விடுதலை வாங்கி தந்தார். சார்ந்தோர்களே, அந்த அகிம்சை வழி, அந்த சத்திய வழிதான். அதனால்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுக்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இங்கு கத்தி கிடையாது, ரத்தம் இல்லை, துப்பாக்கி இல்லை, தோட்டாக்கள் இல்லை, ஏவுகணைகள் இல்லை. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நம் இந்திய நாடு உள்பட நாடுகள் ஏராளமான போர்க்கருவிகளை வாங்கி குவிக்கின்றதிலேயே குறிக்கோளாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு பார்க்கிறேன், சீன அதிபர் அறிக்கை விட்டிருக்கிறார், 2027 உலகிலேயே சீன ராணுவம் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும், அப்படி நாம் வளர வேண்டும் என்று பேசுகிறார். எந்த நாடு ஆயுதங்களை குவிக்கிறதோ, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தரைப்படை விமானப்படை கப்பற்படையை மிகப்பெரிய அளவில் செலவு செய்து உருவாக்குகின்றதோ அந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் அதிகம் இருக்கிறது என்று பொருள். அதைவிட அங்கு அதிகம் தவறுகள் நடைபெறுகிறது என்று பொருள். உரு பசையும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது என்பது நாடு எங்கே சென்று பல நாடுகள் இடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டை பிடிப்பதிலே நினைத்து பாருங்கள், அசாம் மிசோரம் 2 மாநிலத்துக்கு இடையே எல்லை போட்டியிலே பல காவல்துறையினர் இறந்து போகிறார்கள் துப்பாக்கி சூட்டிலே. நினைத்து பாருங்கள், இந்திய நாட்டுக்குள் இருக்கின்ற 2 மாநிலங்களுக்கு இடையே, இது எப்படி என்று சொன்னால், ஒரு வீட்டிலே 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிலே 2 பிள்ளைகளுக்கு இடையே சொத்து தகராறு வந்தால் அல்லது வீட்டை பிரிக்கின்ற தகராறு வந்தால் எப்படி பிரச்சனை ஏற்படுகிறதோ, அதுபோல இன்றைக்கு இந்தியாவுக்கு உள்ளேயே 2 மாநிலங்களுக்கு இடையேயே இப்படி நடக்கிறது என்று சொன்னால் ஏன் 2 நாடுகளுக்கு இடையே நடக்காது? ஏன் 2 வீடுகளுக்குள்ளே நடக்காது? ஏன் 2 ஊர்களுக்குள்ளே நடக்காது? இதுதான் ஊர் பிரச்சனை, எல்லை பிரச்சனை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஒரு பிடி மண்ணல்ல, ஒரு அணுவளவு மண் கூட தூசு கூட இறந்து போகும்போது கொண்டு செல்ல முடியாது. ஆனால் வாழுகின்ற போது மனிதன், நான் பெரியவன், இது எனக்கான சொத்து, இது எனக்கான நாடு, இது எனக்கான பொருள் என்று யான் எனது என்ற செருக்கோடு வாழ்கிறான். என்ன காரணம்? இவன் பஞ்சமா பாதங்களை செய்ய தயாராகிவிட்டான். மணியையும் பணியையும் நோக்கி ஓடுகிறான். மணி என்பது, பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி. பணமே வாழ்க்கை அல்ல. பதவி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி, பதவியே வாழ்க்கை அல்ல. ஆனால் பணத்தையும் பதவியும் நோக்கிவன் ஓடுகிறான். அதனாலே பொய் சொல்கிறான், நடிக்கிறான், பித்தலாட்டம் செய்கிறான், ஏமாற்றுகிறான், மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுகிறான். இதுதான் இந்த நிலையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். சார்ந்தவர்களே, ஹரிச்சந்திரனுடைய மனைவியை ஒரு வீட்டிலே வேலை செய்ய அடமானம் வைத்து விட்டான். குழந்தை இறந்து விடுகிறது, அரவம் தீண்டி இறந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, இவன் சத்திய ஹரிச்சந்திரன் வெட்டியானாக காசியிலே பணி செய்கிறான் சுடுகாட்டிலே. இதற்கிடையிலே மனைவி சந்திரமதி மீது, மனைவி மீது கொலை குற்றச்சாட்டு ஏற்படுத்தப்பட்டு ஆனால் அவள் செய்யவில்லை. கடைசியில் விசாரிக்கும் பொழுது ஹரிச்சந்திரனுடைய மனைவி என்று தெரியவர அந்த நாட்டு மன்னன் சொல்கிறான், அப்படியானால் அவனே தண்டனை கொடுக்கட்டும். அதுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. சார்ந்தவர்களே, அப்ப வந்து விஸ்வாமித்திரன் கேட்கிறான், ஹரிச்சந்திரா, உன் மனைவி நிச்சயமாக கொலை செய்யவில்லை என்பது உனக்கு தெரியும், ஆனா ஒரே ஒரு பொய் சொல்லு. என் மனைவி கொலை செய்யவில்லை என்று சொல் என்று வேண்ட அவன் சொல்கிறான், பதி இழந்தனும், பாலனை இழந்தனும், பெற்ற நிதி இழந்தனும், எல்லாவற்றையும் இழந்தனும், இனி உளது என நினைக்கும் கதி இழைக்கினும், அதாவது என் உயிரே போனாலும் சரி கட்டுரை இழைக்கிலோம், பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியோடு வாழ்ந்தான். எனவே பொய் சொல்லாமல் வாழ வேண்டும் ஹரிச்சந்திரனை போல என்று கூறி விடைபெறுகிறேன்.